الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் அழகிய திருநாமங்கள் பற்றிய விளக்கம் என்ற தொடர் வகுப்பில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் அல்லாஹு தாலாவுடைய திருநாமங்களில் உள்ளடங்கக்கூடிய இரு திருநாமங்கள் தொடர்பான விளக்கத்தை பார்த்தோம். அத்திருநாமங்கள் தான் அல் ஹாலிக் அல் ஹல்லாக் என்ற இந்த இரண்டு திருநாமங்கள் சம்பந்தமான ஒரு சுருக்கமான விளக்கத்தை உங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். பொதுவாக அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுடைய படைத்தல் என்ற அந்த பண்பை உறுதி செய்யக்கூடிய அமைப்பில் இப்பெயர்கள் காணப்படுகின்றன என்பதை உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அதில் முதலாவதாக ஹாலிக் என்ற பெயரை பொறுத்தளவில் குர்ஆனில் பல இடங்களில் இடம்பெறுவதாகவும், ஹல்லாக் என்ற பெயரை பொறுத்தளவில் குர்ஆனில் இரு இடங்களில் மாத்திரம் இடம்பெறுகின்றன என்பது சம்பந்தமாகவும் உங்களுக்கு நாங்கள் கூறினோம். அந்த அடிப்படையில் சூரா ஹிஜ்ர், சூரா யாசின் ஆகிய பெயர்கள் ஆகிய இடங்களில் இப்பெயர் காணப்படுகின்றது என்று உங்களுக்கு நாங்கள் கூறினோம். அதே நேரத்தில் படைத்தல் என்ற கருத்தை உணர்த்தக்கூடிய அல்லது கருத்தை கொடுக்கக்கூடிய அல் ஹல்க் என்ற அரபு வார்த்தையை பொறுத்தளவில் இரு கருத்துகளில் பயன்படுத்தப்படுகின்றன என்று கூறினோம். முதலாவதாக எவ்வித முன்னுதாரணமுமின்றி ஒன்றை உண்டாக்குதல் என்ற கருத்து. இரண்டாவது ஒரு விடயத்தை செய்வது, உண்டாக்குவது, தயார்படுத்துவது என்ற கருத்தை கொடுப்பதாக நாங்கள் கூறினோம். அதில் முதலாவது வகையான கருத்தை பொறுத்தளவில் எவ்வித முன்னுதாரணமுமின்றி ஒன்றை உருவாக்குவது என்பது அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம், அல்லாஹு தாலாவினால் மாத்திரம் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு அம்சமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலாவை படைப்பாளன் என்று நாங்கள் சொல்கிறோம். இரண்டாவது வகையான உருவாக்குதல், தயார்படுத்தல் என்பதை பொறுத்தளவில் அது படைப்புகளோடு சம்பந்தப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கின்றது. படைப்புகள் ஒரு விடயத்தை உண்டாக்குவது, உருவாக்குவது, இதற்கும் அரபியிலே அல் ஹல்க் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். எனவே அல்லாஹ் என்று வருகின்ற நேரத்தில் ஒரு வகையான கருத்தும், படைப்புகள் என்று வருகின்ற நேரத்தில் மற்றொரு வகையான கருத்தும் கொடுக்கப்படுகிறது என்பதையும் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். உண்மையிலே படைப்பாளனாக இருக்கக்கூடிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஒரு உயரிய நோக்கத்துக்காக வேண்டி படைத்திருக்கிறான் என்பதை நாம் தெளிவுபடுத்தினோம். வீணாக படைக்கவில்லை, வீணாக எங்களுடைய காலங்களை கழிப்பதற்கு அல்லாஹ் எங்களை படைக்கவில்லை. மாற்றமாக நாம் அனைவரும் பொறுப்பு வாய்ந்தவர்களாக, பொறுப்பை சுமந்தவர்களாக இருக்கிறோம். அதுதான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை வழிபடக்கூடிய பொறுப்பு. இந்த பொறுப்பை சரிவர நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு நிறைவேற்றாத பட்சத்தில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களை தண்டிப்பான் என்பது சம்பந்தமாகவும் ஒரு குறிப்பை உங்களுக்கு நாங்கள் கூறினோம். இந்த அம்சங்கள் தான் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் நாங்கள் பார்த்த அம்சங்களாக இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் அல்லாஹு தாலாவுக்கு இருக்கின்ற மற்றுமிரு பெயர்களை பற்றிய ஒரு விளக்கத்தை பார்ப்போம். எங்களுடைய தொடரிலே அல்லாஹுடைய பெயர்கள் பற்றி நாங்கள் பார்த்து வருகிற தொடரிலே 9வது 10வது பெயர்களாக இப்பெயர்கள் காணப்படுகின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 9வது பெயர் என்னன்னு சொன்னால் அல் பாரி, 10வது பெயர் அல் முசவ்விர். இந்த இரண்டும் அல்லாஹு தாலாவுடைய பெயராக இருந்து கொண்டிருக்கிறது. அல் பாரி ஓ அல் முசவ்விரோ என்ற இரு பெயர்கள். பொதுவாக இப்பெயர்களுக்கு விளக்கம் பார்க்கிற நேரத்தில் அல்லது விளக்கம் கூறுகின்ற நேரத்தில் நாங்கள் இறுதியாக நடைபெற்ற வகுப்பிலே பார்த்த அல்லாஹுடைய பெயரான அல் ஹாலிக் என்ற பெயரையும் சேர்த்துத்தான் உலமாக்கள் விளக்கம் கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அல் ஹாலிக், அல் பாரி, அல் முசவ்விர்
இந்த மூன்று பேர்களும் அல்லாஹுத்தாலா படைப்புகளை படைத்ததோடு சம்பந்தப்பட்டவைகளாக காணப்படுகின்றன. அதே நேரத்தில் அல்லாஹுத்தாலா படைப்புகளை படைக்கின்ற நேரத்தில் எந்த ஒழுங்கில் படைத்தான் என்பதை தெளிவுபடுத்தக்கூடியதாக இம்மூன்று பேர்களும் காணப்படுகின்றன. அல் ஹாலிக்கை முதலாவதாகவும், அல் பாரி என்பது இரண்டாவதாகவும், அல் முசவ்விர் என்பதை மூன்றாவதாகவும் கூறித்தான் இந்த படைத்தல் என்ற அல்லாஹுத்தாலாவுடைய அந்த செயலை, அவனுடைய அந்த பண்பை உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே என்னுடைய இந்த வகுப்பிலும் கூட அல் பாரி அல் முசவ்விர் என்ற பெயர்களை தனியாக விளக்கத்துக்கு எடுத்துக்கொள்ளாமல் அல் ஹாலிக் என்ற பெயரையும் சேர்த்து உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அல் ஹாலிக் என்ற பெயரை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வதஆலா படைப்பாளனாக இருக்கிறான் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு பெயராக இப்பெயர் காணப்படுவதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்பாரி என்பதை பொறுத்தளவில், உண்மையிலேயே அல்பாரி என்பதை பொறுத்தளவில் படைப்புகளை ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன் என்ற கருத்தை அல்லாஹு தாலாவுடைய பெயரான அல்பாரி என்ற பெயர் உணர்த்துகின்றது. அதே நேரத்தில் அல் முசவ்விர் என்ற பெயரை பொறுத்தளவில் படைப்பின் உருவத்தை அமைப்பவன் என்ற கருத்து அந்த பெயருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆக அல் ஹாலிக் என்பது படைப்பாளன், அல் பாரி என்பது படைப்புகளை ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன், அல் முசவ்விர் என்பது படைப்பின் உருவத்தை அமைப்பவன் என்று ஒவ்வொரு பெயருக்கும் தனித்தனியாக பொருள் கொள்ளப்படுகிறது. இந்த மூன்று பெயர்களையும் பொறுத்தளவில் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வதஆலா அல் குர்ஆனில் ஒரே இடத்தில் ஒன்றிணைத்து கூறியிருப்பதை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா கூறுகிறான், ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரியு அல் முசவ்விரு லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா வாகிறவன், அவன் எத்தகையவன் என்று சொன்னால், அல் ஹாலிக் படைப்புகளை அதாவது இல்லாமல் இருக்கிற நேரத்திலே அவன் தான் தனியாக உண்டாக்கியவன், அல் பாரி அந்த படைப்புகளை ஒழுங்குபடுத்தி உண்டாக்குவனாக அவன் இருக்கிறான், அல் முசவ்விரோ அதே நேரத்தில் படைப்பின் உருவத்தை அமைப்பவனாகவும் அவன் இருக்கிறான். லஹுல் அஸ்மா உல் ஹஸ்னா, அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா கூறுகிறான். எனவே அல்லாஹு தஆலா தான் அனைத்து படைப்புகளையும் தனியாக இருந்து படைத்தவன். அதே நேரத்தில் அந்த படைப்புகளை ஒழுங்குபடுத்தி எல்லா படைப்புகளையும் ஒழுங்குபடுத்தி உண்டாக்கியவனாகவும் அவன் இருக்கிறான். அதே நேரத்தில் ஒவ்வொரு படைப்புக்கும் எந்த உருவம் பொருத்தமானதாக இருக்கிறதோ அந்த உருவத்தை கொடுத்து உண்டாக்கியவனாகவும், அதை அழகான அமைப்பில் நுட்பமான அமைப்பில் கொடுத்து உண்டாக்கியவனாகவும் அவன் இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். இந்த கருத்தை இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகாக தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, படைப்புகளை படைத்தல் என்பது உண்மையிலே ஒரு நுட்பமான விஷயம். அதே நேரத்தில் அல்லாஹ் ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம். இவை அனைத்தையும் அல்லாஹு தஆலா தன்னளவிலே கொண்டிருக்கின்ற அடிப்படையில் அவன் படைப்புகளை நுட்பமான விதத்தில், அழகான விதத்தில் படைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்தொரு முன்னுதாரணமும் இல்லாமல் ஆரம்பமாக படைத்தான். அதே நேரத்தில் எந்த நேரத்தில் அதனை படைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அந்தந்த படைப்பை அல்லாஹு தஆலா படைக்கிறான், படைத்தான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா உண்டாக்குவனாகவும் இருக்கிறான். அதே நேரத்தில் ஒவ்வொரு படைப்புக்கும் எந்த, அதாவது எதை நிர்ணயம் செய்வது அழகாக இருக்கிறதோ, பொருத்தமாக இருக்கிறதோ அதை அல்லாஹு தஆலா நிர்ணயம் செய்திருக்கிறான். அதே நேரத்தில் ஒவ்வொரு படைப்பையும் படைக்கிற நேரத்தில் நுட்பமான அமைப்பிலே படைத்திருக்கிறான். படைப்புகளுக்கு எது சீர்திருத்தமாக எது நலவாக அமையுமோ அதன்பால் அந்த படைப்பை வழிகாட்டியும் அல்லாஹு தஆலா இருக்கிறான். அதே நேரத்தில் எந்தெந்த படைப்புக்கு என்னென்ன அம்சங்கள் பொருத்தமானதாக இருக்கிறதோ அவற்றை நல்ல முறையில் அறிந்து தெரிந்து அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா அவற்றுக்கு
தேவையான நிர்ணயங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அவற்றை தயார்படுத்தியும் வைத்திருக்கிறான். அவை அடையக்கூடிய இடத்தையும் அல்லாஹுத்தாலா அதற்கேற்ற அமைப்பிலே அமைத்திருக்கிறான் என்பதையும் நல்ல முறையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அல்லாஹுத்தாலாவுடைய மூன்று பெயர்களும் ஒரு தர்தீப் அமைப்பில் தான் வந்திருக்கின்றன, ஒழுங்கமைப்பில் தான் வந்திருக்கின்றன. அதில் முதலாவது படைத்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படைத்தல் என்று சொல்கிற நேரத்தில் ஒவ்வொரு படைப்பும் அதனுடைய இருப்பை நிர்ணயிக்கக்கூடியதுதான் படைத்தல் என்று சொல்லப்படுகிறது. ரெண்டாவதாக அல்பாரி என்ற பெயரை பொறுத்தளவிலே இல்லாமையில் இருக்கிற நேரத்தில் உண்டாக்குவது என்ற கருத்தை கொடுக்கிறது. அதே போன்றால் முசவ்விர் என்பதை பொறுத்தளவிலே அல்லாஹு தாலா எந்த படைப்புக்கு எந்த உருவத்தை நாடுகிறானோ அந்த உருவத்தை வழங்குவது என்ற அந்த மூன்றும் தொடரான அமைப்பில் தான் இடம்பெற்றிருக்க என்று சொல்லி உலமாக்கள் இந்த மூன்று பேர்களுக்கும் விளக்கம் சொல்கிற நேரத்திலே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வதஆலா எங்களை படைத்திருக்கிறான். எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்களை அமைத்து தந்திருக்கிறான். உண்மையில் அல்லாஹு தஆலா யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடியவனாக இல்லை. மாற்றமாக அல்லாஹு தாலா எங்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற இதே நேரத்தில் எங்கள் மீது இரக்கம் காட்டி கருணை காட்டி எங்களுக்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களையும் அல்லாஹு தாலா வழங்கியிருக்கிறான். நாங்கள் கெட்ட பாதையிலே போகாமல் இருப்பதற்காக வேண்டி நல்ல வழிகளை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா நபிமார்கள் ரசூல்மார்களை அனுப்புவதன் மூலமாகவும் அதே நேரத்திலே வேதங்களை அனுப்புவதன் மூலமாகவும் மனித சமுதாயத்தை அல்லாஹு தாலா நெறிப்படுத்தியிருக்கிறான். மனிதனுடைய கடமை என்னன்னு சொன்னால் ஹிதாயத்துடைய அம்சங்களை நேர்வழியுடைய அம்சங்களை ஹைரை நலவை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்களை தேடி தெரிந்து செயற்படுவது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அனைத்து அம்சங்களையும் அல்லாஹு தாலா வெளிப்படையாக காட்டி தந்திருக்கிறான். இவ்வாறு இருக்கிற நேரத்தில் அவற்றை எடுத்து பின்பற்றுவது தேடி அறிந்து கொள்வது தான் எங்களோட கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் பொதுபோக்காக இருந்து கொண்டோ எங்களோட கால நேரங்களை வீணாக்கிவிட்டு நாங்கள் அல்லாஹுவிலே அல்லாஹ் அல்லாஹாலா ஏற்படுத்திய விதியிலே எந்த ஒரு குறையும் எங்களுக்கு சொல்ல முடியாது. மாற்றமாக எங்களை படைத்த அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வதஆலாவுக்கு எங்களுடைய சுபாவம் நன்றாக தெரியும். நாங்கள் நலவை விரும்பக்கூடியவர்களா, நாங்கள் தீனை விரும்பக்கூடியவர்களா, நாங்கள் அல்லாஹுவை கட்டுப்படக்கூடியவர்களா, நாங்கள் அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படக்கூடியவர்களா, எப்படியானவர்கள், சுவனத்தை விரும்பி அமல் செய்யக்கூடியவர்களா அல்லது நரகத்தை விரும்பி அதற்காக வேண்டி அமல் செய்யக்கூடியவர்களா, இதெல்லாம் எங்களை படைத்த அல்லாஹு தஆலாவுக்கு நன்றாக தெரியும். எங்களுடைய இறுதி நிலை நாங்கள் இப்படியான சுபாவத்தில் உள்ளவர்கள் நாங்கள் எப்படி இருப்போம் என்பது அல்லாஹு தஆலாவுக்கு நன்றாக தெரியும். அந்த அடிப்படையில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா எங்களுடைய சுபாவங்கள் தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் அல்லாஹு தஆலா எங்களுடைய நிலைமைகளை தெரிந்து அறிந்து அந்த விதிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அவன் காட்டிய அமைப்பில் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை அமைத்து கொள்வோம்னு சொன்னான்டா, நிச்சயமாக அது ஹைராக நலவாக அமைந்துவிடும். மாற்றமாக எங்களை நாங்களே வீணடித்தவர்களாக உலகத்தில் வாழ்வோம் என்றால் நிச்சயமாக கை சேதமும் தீங்கும் தான் எங்களுடைய கரங்களை வந்தடையும் என்பதை நல்ல முறையில் நாம் மனதில் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் அடுத்தடுத்த அல்லாஹு தஆலாவுடைய பெயர்களை பார்ப்போம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.